போராட்டங்கள் இருக்கிறாங்க. அரசியல் போராட்டம், சட்ட போராட்டங்கள் இருக்கிறாங்க. அது நிறைவேற்றப்பட்டிருப்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. கோபுரக் கலசத்தின் விலை எங்களுடைய சிவனடியார்கள் ஏறி தமிழிலேயே குடும்ப விஷயங்களை பார்க்கும்போது மனம் நெகிழ்ந்து போகிறது. அது உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மாநிலத்துக்கும் ஒரு பெருமை, ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. அது இனிவரும் காலங்களில் தொடரும். தமிழ்நாடுகளில் இருக்கிற எல்லா எங்களுடைய வழிபாட்டுத் தலங்களையும் தமிழ் மந்திரங்கள் ஓதப்படணும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதை நோக்கி நாங்கள் அந்த சுவாச்சாரிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஓதுவார்களுக்கு கொடுக்கலையே, யாக குண்ட சிலைக்கு அவங்க அனுமதிக்கவே இல்லையா? அதுதான் அது, இது வந்து ஒரு முதற்கட்ட முயற்சி. ஏன்னா இது எடுத்தோடனே நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு எவ்வளவு போராடி இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை செய்ய முடியும். தொடர்ந்து அதுக்கான புகார் மனு கொடுத்தோம். பன்னெடுங்காலமாக இறி போன கரும்பாறை இது ஒரே அடியில் உடைக்க முடியாது. சிறு சிறு தான் நடத்தும். தொடர்ந்து புகார் மனு கொடுத்தும் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கல. ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையில் அரசு சொல்லுது செய்வாங்க. அது ஏன் செய்யப்பட வேண்டிய கருத்து ஏமாற்றமாக இருந்தாலும் இந்த நிகழ்வே வந்து ஒரு முதற்கட்ட முயற்சிக்கான வெற்றியை தான் நீங்க சொன்ன உத்தரவை நிறைவேற்றல. அரசுக்கே சொல்லிட்டாங்க சரியா நடக்கிறான்னு சொல்லணும்.